ஒரு கம்பெனியோட முதலாளியே ஆபீஸ்ல கிடக்குற எல்லா குப்பையும் எடுக்கணுமா? சம்பளம் வாங்குறீங்களே, ஸ்ட்ரைக் பண்றீங்களே, இதுல போனஸ் வர சோம்பேறிங்களா? ஆஸ் எ மேனேஜர் உங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி வேணா? சாரி சார், பண்ணிடுறேன் சார். நான் சொல்றதை ரிப்பீட் பண்ணுங்க. ஓகே ஓகே சார். சுத்தம் சோறு போடும், சுத்தம் சோறு போடும், சுகாதாரம் சாம்பார் ஊத்தும், சுகாதாரம் சாம்பார் ஊத்தும், அடக்கம் ஆம்லெட் போடும். வெரி குட். உங்களுக்கு மட்டும் ப்ரமோஷன் சார். இந்த குப்பையை கொடுத்தீங்கன்னா நான் போய் போட்டு வந்துடுவேன். இவ்வளவு பெரிய பில்டிங் கட்ட எனக்கு குப்பை எங்க போன தெரியாதா? Get out, idiots! Ladies and gentlemen and dapper man, உங்க எல்லாரையும் சந்தோஷப்படுத்த நான் உங்களுக்கு காட்ட போறேன். டேய், என்னடா காட்ட போற? அவசரப்படாதடா, நான் பார்த்து சந்தோஷப்பட்ட மாதிரி உங்களை எல்லாரையும் சந்தோஷப்படுத்த நான் முடிவு பண்ணிட்டேன். ஐயோ, இவ சொல்றதை பார்த்தா எனக்கு இப்பயே ஆர்வமா இருக்கே. ஏதோ காட்ட போறான்டி. இந்த அற்புதமான சந்தர்ப்பத்தை நீங்க நல்லா விட்டா அடுத்த 50 வருஷம் கழிச்சு தான் நீங்க பார்க்க முடியும். டேய், இப்ப என்ன அதிசயத்தை காட்ட போற? டேய், உன்னை யாரு முன்னாடி வரதனா? நீ பேக்ல போ. பின்னாடி புள்ள தெரியாதா? காட்டுடா, உனக்கு தெரியல மாதிரி காட்டு. போய் அங்க நில்லு. ஆல் லேடிஸ் கம் திஸ் சைடு. ஏம்பா பர்ஃபி, கல்ல இருந்து காட்ட போறேன் காட்ட போறேன்னு சொல்றீ, அப்படி என்னதான் காட்ட போற? டியூட்டி இல்ல. காட்ட போறல்ல, எல்லாரும் வரணும்ல. ஷீலா வந்துட்டாளா? எல்லாரும் வந்துட்டாங்க. எல்லாரும் கை தட்டுங்க. 1 2 3. தாளாட்ட வருவாளா, நெஞ்சம் பூமஞ்சம் தருவாளா, எல்லாரும் அவங்க உங்க பெட்ல போய் தூங்குங்க ரைட் நவ். குட் மார்னிங். ஏய், எல்லாரும் போயிட்டாங்கல, உனக்கு மட்டும் தனியா சொல்லுமா? போ, நீ போய் உன் பெட்ல தூங்கு. போ, நீ போய் படு, நான் பின்னாடியே வரேன். பாத்தீங்களா மேடம், இப்படி தான் இவன் வந்ததுல இருந்து ஏடாகுடமாவே பண்ணிக்கிட்டு இருக்கான். பர்ஃபி, ம் பயமா இருக்கு மேடம். போ படு. ம் போட கோரங்க. ம், என்ன பாண்டி ஹாஸ்பிடல்ல எல்லார்கிட்டயும் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கியா? உனக்கு ப்ளூ கலர்ல கட்டம் போட்ட லுங்கியும், எனக்கு கிளிப்பச்சையில ஒரு நைட்டி. நம்ம ரெண்டு பேரும் மணவரையில உட்காரும் போது எப்படி இருக்கும் தெரியுமா? இதுங்க சொல்றதுக்கு ஏன் தலையாடிட்டு இருக்கீங்க? இங்க பாரிஸ்டெல்லாம்
பேஷண்ட் என்ன சொல்றாங்களோ அவங்க ரூட்லயே போய் தான் அவங்களை கியூர் பண்ணணும். கரெக்ட். உங்களுக்கு தெரிஞ்ச ரூட்ல நீங்க போங்க. எங்க ரூட் கொஞ்சம் சுத்து தான். உங்க பவுடர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ப்ளீச்சிங் பவுடர் தானே போடுறீங்க? ஆமா. நான் சொல்றதுக்கெல்லாம் ஓகே சொல்றீங்க. இது மாதிரி ஒரு லவர் கிடைக்கிறதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். ஐ லவ் யூ. மீ டூ. இப்ப நீங்க தூங்குங்க, நாளைக்கு காலையில ரெண்டு பேர் கல்யாணம் பண்ணிக்கலாம்.